ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் சேனல். இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான கொண்டக்கடலை, அதாவது கருப்பு சுண்டல்ல செஞ்ச தோசை தாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வீட்டுல குழந்தைங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க இது. டயட்ல இருக்கிறவங்க கூட இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி இப்ப எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தோசை செய்யறதுக்கு கருப்பு சுண்டல் ஒரு கப்பு, இந்த கப்பு வந்து 250 கிராம், கா கிலோ அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ அதே கப்பில் சரிசமமாக இட்லி அரிசியும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இட்லி அரிசிக்கு பதில் பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரே பாத்திரத்துலேயும் ஊற வச்சுக்கலாம், தனித்தனியாகவும் ஊற வச்சுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. தோசை கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 8 மணி நேரம் இது நல்லா ஊறணும். இப்போ சுண்டலும் அரிசியும் 8 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இது ரெண்டையும் சேர்த்து ஒரேதாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். உங்கள் மிக்சி நல்லா நைஸாக அரைக்கும் அப்படின்னா நீங்கள் மிக்சிலே போட்டு எடுத்துக்கலாம். திப்பி திப்பியாக வரக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். ஸோ அரைக்கும்போது இந்த பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி, இந்தளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் நமக்கு வராது. இப்போ மாவு பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா நைஸாக மையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு தூங்குனீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம அரைச்சிட்டு அப்படியே தோசை ஊற்றிடலாம். புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து தோசையாகவும் ஊற்றலாம், பணியாரமாகவும் ஊற்றலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். அண்டு முடிஞ்ச அளவு நீங்கள் அரைக்கும் போது கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிருங்க. அப்போ தான் சுண்டல் வந்து நல்லா நைஸாக அரைப்படும். நம்ம அரைக்கும்போது இஞ்சி பச்சை மிளகாலாம் போடுறோம்ல, அதெல்லாம் நல்லா நைஸாக சாப் பண்ணி அப்புறமேல நீங்கள் கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ அரைச்சிக்கோங்க, அப்படியே போட்டுறாதீங்க. இப்போ பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சூப்பரான கொண்டக்கடலை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு வெங்காய சட்னி வச்சுருக்கிறேன். ரொம்ப சுவையான இந்த தோசையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியறது தாங்க எண்ட் ஸ்க்ரீன். இதில் என்னோடய மற்ற வீடியோஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம்.